காசுக்காக பண்ணோம்னா எப்படி வேணா பண்ணிட்டு போறோம். அதனால வந்து இப்ப இருக்கக்கூடிய அந்த முதல்ல அந்த ஜெர்மனி அம்மா சொன்ன மாதிரி பெற்றோர்கள் முதல் தெளிவா இருக்கணும். பெற்றோர்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும். நம்ம வந்து சாதாரணமா ஒரு விருந்துக்கு போனாலோ கல்யாணத்துக்கு போனாலோ வேஷ்டி சட்டையை போட்டு போக சொல்ல கிடையாது. ஆலயத்திற்கு வந்தாதான் போட்டு வரணும். ஆன்மீக பயணம் சமய நிகழ்வு நடக்கும் போது போட்டு போறன்ற கோட்பாடுகள் நம்ம வந்து பிள்ளைங்கிட்ட முத வைக்கணும். இது வந்து கூத்து கிடையாது, கொண்டாட்டம் கிடையாது, இது ஆன்மீகம் சமயம், கடவுள் இருக்காரு, கடவுள் பார்த்துட்டு இருக்காரு, அப்ப நம்ம எப்படி போனோம், தூய்மையா போனோம் அப்படின்றத எடுத்து காட்டுறதுக்காக வேண்டி முதல் பெற்றோர்கள் அவர்களுடைய பிள்ளைகளை செம்மைப்படுத்தி வளர்த்து வந்தாக்கா கண்டிப்பாக இன்னும் வரக்கூடிய சில இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு நம்மளுடைய இந்திய சமுதாயம் கொஞ்சமாவது ஒரு 10% ஆவது வாழும்ன்றத நம்பிக்கை இருக்கு. இந்து சமயம் அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா இந்து சமயம் வந்து இந்து சமயத்துக்கு அப்புறம் அதுதான் முதல் மொழி, தமிழ் தான் முதல் மொழி அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால வந்து நம்மளுடைய மொழியை நம்மளுடைய மதத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக சொல்லி இன்னும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கேட்டுக்கிறதுக்கு என்னன்னா நம்ம எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம். இப்ப ஐயா சொன்ன மாதிரி சொற்பொழிவு நடக்கல பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். எங்க நடக்குது, எங்க பண்ணணும், எங்க சாமி கும்பிடணும், எங்க ஒழுங்கான விஷயங்கள் கிடக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரே இடம்னா விஜயலட்சுமி அம்மா நடத்திக்கிட்டு இருக்காரு மாசிமலை வைஷ்ணவி. இங்க வந்து வந்தோம், 4 பேர் பேசினாங்க, முக்கியமா பேசினாங்க, இது பேசினாங்க, அதை பேசினாங்க, போயிட்டோன்றது இருக்க கூடாது. அவங்க ஜெயமணி அம்மா சொன்ன மாதிரி இன்னும் 4 பேருக்கு சொல்லணும், விஜயலட்சுமி அம்மா அந்த மாதிரி நடத்துறாங்க, அந்த கோவிலுக்கு வாங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். சுவாமி எப்படி கும்பிடணும்னு தெரியும், சொற்பொழிவு நடக்குது, அம்மா பண்றாங்க, தெரிஞ்ச விஷயங்களை மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அதே போல இங்க ஆசிரமத்துக்கு வர சொல்றாங்க, ஆசிரமத்தை வந்து தியானம் பண்ண சொல்றாங்க. இங்க வந்து வந்திருக்கவங்க நிறைய பேர் இந்த ஆசிரமத்துல பாத்துருப்பீங்க. ஏன்னா அதோடைய என்வாயர்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாப்பேன், அதோட சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு பாப்பீங்க. நம்மளோட நம்மளை அறிஞ்சு நம்மளை தாண்டி போயிருவோம். ஒரு 10 நிமிஷம் உள்ள உட்காந்துருந்தோம்னா நம்மளை தாண்டி போய் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிற விஷயங்கள் வந்து நமக்கு உணரும். அதனால வந்து இதை இப்படியே முடிச்சிடாம நம்மளுடைய அம்மா இந்த சமயம் இந்து சமயத்துல கரெக்டா தான் அம்மா தலைமையாகி இப்ப அதோட ஒரு இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது வந்து கடவுள் போட்டிருக்கிறவருடைய பாதை, அந்த பாதையில அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே தலைவி. அவங்க நடத்திட்டு போற பாதையில நம்ம மட்டும் இல்லாம இன்னும் 4 பேர், ஒவ்வொரு ஆளுக்கு 4 குடும்பத்தை வர சொன்னோம்னா 4000 பேர் பயன்படுவாங்க. அந்த கருப்பசாமி ஐயா அவருடைய புகழை பாடி நம்ம போகக்கூடிய பாதை கரெக்டான பாதை அங்க மட்டும்தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதனால வரைக்கும் மலேசியால எத்தனையோ ஆலயங்களுக்கு நான் போயிருக்கேன். எனக்கும் தெரிஞ்ச என்னுடைய வாத்தியார் காமன் ஸ்ரீ அண்ட்ராஸ் கிளைம்ல அந்த சுவாமிக்கு ஒழுங்கா நடக்குது. அதற்கப்புறம் சுவாமிக்கு இப்படிதான் பண்ணணும், இதைதான் பண்ணணும், சுவாமியை துடைக்கணும், சுவாமியை பண்ணணும், சாம்ராணி போக காட்டணும் சுவாமிக்கு, எல்லாம் படிச்ச விஷயங்கள். அது நடக்குது அப்படின்னாக்கா அது அங்கதான் நம்மளுடைய விஜயலட்சுமி அம்மா நடத்துற மாசிமலை பெரிய சுவாமி கோவில். அதனால தயவு செய்து நம்மளுடைய பணி இதோட வந்தோம் சாப்பிட்டோம் முடிச்சுட்டு டீ சாப்பிட்டு கிளம்பணும் அப்படின்னு இல்லாம இன்னும் 4 பேருக்கு 40 பேரா இருக்கணும், 40 பேரை 400 பேரா இருக்கணும், எல்லாருமே பயனடையணும். நம்ம மட்டும் பயனடைஞ்சா பத்தாது. சாமியோடைய பொருள் எல்லாத்துக்குமே தெரியணும் அப்படின்னு சொல்லி ஏண்டி கேட்டுக்கிட்டு சும்மா அந்த சுற்றுரைக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இன்னும் என்னுடைய சேவை தொடரணும், அதுக்கு அம்மாவுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இந்து சங்கம் வந்து இன்னும் நிறைய விழிப்புணர்வுகளை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்பளித்த அம்மா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொண்டு